بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولي شركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த மாணவர்களே, நம்முடைய குர்ஆன் கிளாஸுடைய அடுத்த பகுதிக்கு நாம போறோம். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா நம்ம குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும். இருந்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் விஷயங்களை நம்ம கிளியரா படிச்சுட்டு போலாம் அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன ஓத ஆரம்பிச்சுக்கோம். ஓகேவா? அப்ப எல்லாரும் நல்லா ஆர்வமா இருக்கிறீங்க. குர்ஆன் நல்லா அழகா தெளிவா நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, வழக்கம் போல பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா, ரொம்ப பழைய கால சம்பவம் எல்லாம் கிடையாது, இப்போ ஒரு கடந்த சென்ற மாதம் நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகேவா? கேரள மாநிலத்துல உங்களை மாதிரி ஒரு சிறுவன் ஃபாயிஸ், அவன் பேரு என்ன? அவன் பேரு ஃபாயிஸ். ஏன் அந்த ஃபாயிஸ பத்தி நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, கடந்த மாதம் வந்து கேரளால ஃபுல்லா அவன்தான் வந்து பயங்கர ஃபேமஸ். இங்க கேரளா முழுக்க கேரளா மாநிலத்துல ஃபுல்லா வந்து அவனை பற்றிய பேச்சே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் தான், சின்ன பையன் தான், உங்களை மாதிரி ஒரு மாணவன் தான். ஆனா அவனுடைய ஒரு செயல், அந்த செயல் வந்து உலக அளவுலேயே பேசப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி நீ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கு இல்லையா, இது மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ், அந்த கிளாஸ்ல காகிதத்தால ஒரு பூவை செய்ய சொல்லியிருக்காங்க. காகிதத்தால ஒரு பூ, நம்ம காகிதத்தால பேப்பரால நம்ம என்ன செய்வோம், நிறைய பூ இந்த மாதிரி பலவிதமான ஆர்டிகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காகித பூவை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவன் பார்த்து என்ன செய்யறான், அவனுடைய வீட்டில இருந்து அவன் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த பூவை செய்யறான். ஆனா எல்லாம் செஞ்சு முடிச்சு பார்க்கும்போது அது பூ மாதிரி இல்லை, அது வந்து சொதப்பிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நம்மளாம் என்ன செய்வோம், என்னடா எனக்கு வரவே இல்லையே, சரி நான் என்னால முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா. ஆனா ஃபாயிஸ் என்ன செய்யறான்னா, அதை செஞ்சுட்டு அவனுடைய அக்கா இருக்காங்க, அவனுடைய அக்கா கிட்ட அவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த பூ காகிதத்தால பூ செய்யணும், சிலவங்க செய்யறதெல்லாம் சரியாகும், சிலவங்க செய்யறது சரியாகாது, நான் செஞ்சது சரியாகல, ஆனா அதுல எனக்கு என்ன இல்ல, பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றான். சிம்பிள் தான். அவன் என்ன சொல்றான், காகிதத்தால பூ செய்யறது சில பேர் செய்யறது சரியாயிடுது, சிலவங்க செய்யறது சரியாக மாட்டேங்குது, நான் செஞ்சது என்ன அவள சரியாகல, அதனால எனக்கு கவலையும் இல்ல அப்படின்னு சொல்றான். இத வந்து ஒரு அவன் வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுத்துறாங்க. இவன் அப்படி நார்மலா வீட்டுல சொல்றத வீடியோ எடுத்து போட்டுறாங்க. இது வந்து ஒரு கான்பிடன்ட், நம்ம வந்து எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து தோத்துட்டோம், என்னால இது முடியாது, நான் இதுக்கு லாய்க்கு இல்லாதவன்,
எனக்கு வந்து நீ எல்லாம் நான் வந்து அதுக்கு சரியா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரக்கூடாது. அது தப்பாயிடுச்சா, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அது தவறாயிடுச்சா, மீண்டும் முயற்சிக்கணும். நம்ம மனது உடைஞ்சு மனம் உடைஞ்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அதுல வெக்ஸ் ஆகி மனம் உடைஞ்சு கவலையோட அப்படி நாம உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு செய்திய ஃபாய்ஸ் என்ன செய்யறான், உலகத்துக்கு சொல்றான். அதை வந்து ஃபாய்ஸுடைய அந்த வார்த்தையை வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஆவின் பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கேரளால வந்து கேரளா கவர்மெண்ட் ஒரு பால் தான் வந்து மில்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலுடைய ஒரு விளம்பரமாக அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாங்க. அதனால அந்த மில்மா பாலுடைய ஆடுடைய அம்பாசிடரா அவனை இது பண்ணிட்டாங்க. யார, ஃபாய்ஸ். அவன் பெரிய பரிசெல்லாம் கொடுக்கப்பட்டது, நிறைய பேர் வந்து புகழ்ந்தாங்க, நிறைய பரிசுகள் அது எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த மில்மாவுடைய பரிசு தொகையா கிடைச்ச 10,000 ரூபாய் ஃபாய்ஸ் என்ன செய்யறாருனாக்கா, அந்த சிறிய மாணவன் என்ன செய்யறாருன்னா, கேரளா கவர்மெண்ட்டுக்கு இந்த கொரோனாவுடைய காலத்துல மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி கேரளா கவர்மெண்ட்டுக்கு நிதி உதவியா கொடுத்துறாரு. பாத்தீங்களா, ரெண்டு இது நமக்கு அதுல கிடைக்குது. ஃபாய்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மன உறுதியாக நம்ம எந்த விஷயத்துல வேணாலும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், நம்ம ட்ரை பண்றோம், என்னால முடியாது அப்படின்னு நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. புரியுதா? அப்ப நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், எனக்கு அது புரியலையே, என்னால முடியலையே அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது. மறுபடியும் முயற்சி பண்ணணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மன் ஜத்த வஜத. யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்ப நம்ம முயற்சி, விடா முயற்சி நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப நாம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம், எடுத்த உடனே உட்கார்ந்த உடனே சைக்கிள் ஓட்டுவோமா? எல்லாரும் நிறைய எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியும் இல்லையா? எப்படி நம்ம கத்துக்கிட்டோம்? விழுந்துட்டோம், கை உடஞ்சிருச்சு, பல்லு உடஞ்சிருச்சு, காயப்பட்டுருச்சு. சரி, இதுக்கு மேல நான் முடியாது அப்படின்னு நம்ம உட்காந்துட்டா வாழ்க்கையில சைக்கிள் ஓட்டவே முடியாது. திருப்பி நம்ம முயற்சி பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில படிப்பிலையா இருக்கட்டும், இல்ல மற்ற எந்த விஷயத்திலயா இருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மள வந்து ஒரு வேலை என்ன செய்வாங்க, கேலிக்கின்ற செய்வாங்க. உன்னாலதான் முடியாது, நீ எல்லாம் அதுக்கு சரியாக மாட்ட, நீ வந்து வேஸ்ட், இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம காதல வாங்கிக்கூடாது. நாம உறுதியா நம்ம போராடணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னால முடியும். ஒரு தடவை தானே இதாயிடுச்சு, அடுத்த தடவை முயற்சி பண்ணுவோம். இப்படி நம்ம விடாம முயற்சி பண்ணணும் அப்படின்றது இன்றைய ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், தடங்களா இருந்தாலும், நல்ல காரியங்களை நாம செய்வதற்கு எந்த விதத்திலையும் கூச்சப்படாம சங்கடப்படாம நாம வந்து தோல்வி அடையாம விடாமுயற்சியோட இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம் அப்படின்றத எல்லாரும் உறுதியா புரிஞ்சுக்க. இனி நம்ம பாடத்துக்கு போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹுரூஃபுல் ஹிஜாரில் முரக்கபா சேர்த்தப்பட்டு இல்லையா, ஹுரூஃபுல் ஹிஜாரியா என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை சேர்த்தி எப்படி எழுதுவாங்க, அதை சேர்த்தி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்து ஏற்கனவே அலிஃப் லாம், அதே மாதிரி பா காஃப், தா காஃப், அந்த மாதிரி காஃப் அலிஃப் காஃப், காஃப் அலிஃப், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி இந்த இதுல பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் என்ன எழுது சொல்லுங்க, நூன் இந்த எழுது. இந்த அஞ்சு எழுத்தும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாடலும் நம்ம படிச்சிருக்கோம். இது இதோட வேற எழுத்துங்க சேர்ந்து வரும்போது எப்படி வரும், இந்த எழுத்துங்களோட வேற எழுத்துங்க சேர்ந்து வரும்போது எப்படி வரும் பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் அலிஃப் வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்க. இதே பாதம் ப அலிஃப், ப அலிஃப், அலிஃப் பாத்தீங்களா, பாதம் எல்லாம் அப்படியே உட்காந்துச்சு சேர்ந்து. ப அலிஃப், நூன் அலிஃப் சொல்லுங்க. நான் சொல்லி தர மாதிரி தான் இதை படிக்கணும் ஓகேவா? ப அலிஃப், நூன் அலிஃப், த அலிஃப், ய அலிஃப், ச அலிஃப், ச அலிஃப். அப்ப இந்த அஞ்சு எழுத்துக்களோட
அலிப் சேர்ந்து வரும்போது எப்படி வருதுன்னு நம்ம படிச்சாச்சு. இனி அடுத்தது பாருங்க, சீன் சேர்ந்து வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்க. ப சீன், யா சீன், யா சீன், நூன் சீன், நூன் சீன், த சீன், த சீன், ச சீன், ச சீன். ஓகேவா? இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஜாயிண்டா வரும்போது எப்படி இருக்குன்றத நான் விளக்கமா சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்கா, இந்த எழுத்து நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், இதை ஒரு முறை எழுதிட்டு இந்த அஞ்சு எழுத்தையும் ஒரு முறை எழுதுங்க. இதை வந்து அஞ்சு அஞ்சு முறை எழுதணும். பா அலிப், நூன் அலிப், த அலிப், யா அலிப், ச அலிப், ப சீன், யா சீன், நூன் சீன், த சீன், ச சீன். ஓகேவா? சேர்ந்து வரும்போது எப்படி வருதுன்னு பாத்தீங்க. இனி இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆயத்து, நம்ம பிரிச்சு எழுதும் போது எப்படி இருக்கு, சேர்ந்து எழுதும் போது எப்படி இருக்கு, சேர்த்து எழுதும் போது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து சூரால ஃபர்ஸ்ட் என்னது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி நம்ம அல்ஹம்து சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆ இல்லையா? அடுத்து என்னது, லாமுக்கு சுக்கூன், அல் அல். அடுத்து என்னது, அடுத்தது மீம், அல்ஹம் து லி லா ஷத்து லில்லா ஹி அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிதான் இருக்கேன் பாத்தீங்கன்னா, அ இல் ஹ இந்து அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகேவா? இனி இதை சேர்ந்து எழுதும் போது எப்படி எழுதுவோம், அல்ஹம்து லில்லாஹி அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனித்தனியா எழுதும்போது எப்படி எழுதலாம் பாத்தீங்களா, அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே சேர்த்து எழுதும் போது குர்ஆன்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். குர்ஆன்ல நாம இப்படி எழுத்து படிச்சோம், குர்ஆன்ல சேர்த்து எழுதும் போது எப்படி இருக்கு பாருங்க. ஆ லாம் இங்க வந்துச்சு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன், லாம் ஹ படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஹ மீம் தால் பாத்தீங்களா, இப்படி வந்துருச்சு. இப்படி இருக்கிற தால் இப்படி இருக்கு. லில்லாஹி ரெண்டுமே இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து இங்க எப்படி இருக்கு, இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து இங்க வந்து பாத்தீங்கன்னா லில்லாஹி ரப்பில் ஐன் பாத்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இதையும் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க.
இந்த எழுத்துக்களையும் ஜாயின் லெட்டரையும் எழுதி இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லியும் படிச்சுட்டும் பாருங்களும், படிக்கவும் செய்யணும், எழுதியும் ஸ்தலங்களுக்கு காமிக்கவும் செய்யணும். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.